அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகத்தஹூ இன்னைக்கு நம்ம இறைவன் மன்னிக்காத குற்றங்களைப் பற்றி பார்க்கலாம் மனித குலத்துக்கு வழிகாட்டியாக ஏக இறைவனால் அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் நம்பிக்கை ஏக இறைவனை ஏற்று அவன் வழிகாட்டியதை தேர்ந்தெடுத்து இறை தூதர்களையும் நம்பிக்கை கொண்டு அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கையை வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் முஸ்லிம்கள் என்றும் இஸ்லாத்தின் கொள்கையை ஏற்காதவர்கள் காபிர்கள் அதாவது இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள் மறுத்தவர்கள் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் சட்டங்களை பின்பற்றி சரியாக உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதற்கு பகரமாக மறுமையில் சொர்க்கத்தை வழங்குவதாக இறைவன் வாக்களித்திருக்கின்றான் இஸ்லாம் மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் மறுத்தவர்கள் இஸ்லாத்தின் கட்டளைகளை புறக்கணித்து தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றி இவ்வுலக வாழ்க்கையை அமைத்து கொண்டதால் மறுமையில் தண்டனை பெறுவார்கள் என்பதனையும் இறைவன் வாக்களித்திருக்கின்றான் இஸ்லாத்தை ஏற்று அம்மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு பரிசாக சொர்க்கமும் இஸ்லாத்தை நிராகரித்தவர்களுக்கு தண்டனையாக நரகமும் வழங்கப்படும் என்பதில் எவ்வித ஒளிவு மறைவும் இல்லை மேலும் யாருக்காகவும் எதற்காகவும் இதில் எந்தவித சலுகையும் இல்லை இப்போது நாம் கூறியவற்றை அனைத்தும் திருக்குர் ஆன் வசனங்களிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ளது இஸ்லாத்தை விமர்சிப்பவர்கள் இந்த ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்காதவர்களை எல்லாம் இஸ்லாம் மறுமையில் தண்டிப்பதாக சொல்கிறது பாருங்கள் என்று விமர்சனம் செய்கின்றனர் திருக்குர் ஆண் முழுவதையும் மறுக்கும் இவர்கள் சில வசனங்களை மட்டும் நம்புகிறார்களே இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது இப்போது நாம் இறைவன் மன்னிக்காத குற்றங்களைப் பற்றி பார்க்கலாம் ஏக இறைவனை மறுத்தவர்கள் பல கடவுள் கொள்கையுடையவர்கள் இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று இஸ்லாம் பார்க்கவில்லை இறைவனுக்கு இணை கற்பித்தவர்கள் என்ற வட்டாரத்திற்குள் ஒன்று சேர்த்து இவர்கள் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் மறுக்கப்படுகின்றது ஏக இறைவனுக்கு இணை வைத்தவர்களின் செயல்பாடுகள் இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் மாறாக மறுத்து விடுகிறான் எப்படி மறுக்கிறான் என்றால் இணை வைத்தவர்கள் ஏக இறைவனை எவ்வாறு மறுத்தார்களோ அதே போல் அல்லாஹ் மறுத்து விடுகிறான் இறைவனுக்கு இணையாக எதையும் எவரையும் வணங்கக்கூடாது இஸ்லாம் இந்த கொள்கையை அடிப்படையாக நிறுவியுள்ளது ஓரிரை கொள்கையின் அஸ்திவாரத்தின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்படுகின்றது இறை கொள்கையை புறக்கணித்தவர்கள் இறைவனால் புறக்கணிக்கப்படுபவர்கள் என்னும் போதும் அவர்களின் நன்மைகள் தீமைகள் கணக்கிடப்பட வேண்டும் என்பதும் அர்த்தமற்றதாகும் ஏக இறைவனை ஏற்க மாட்டோம் ஆனால் நல்லவன் கெட்டவன் என்ற கோணத்தில் இறைவன் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பது முரண்பாட்டின் மொத்த உருவமாக இருக்கிறது இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இறைவனுக்கு இணை கற்பிப்பதை பெரும் பாவங்களின் வரிசையில் முதல் இடத்தில் இஸ்லாம் நிறுவியுள்ளது இவ்வாறுதான் லுகுமான் நல்லுபதேசம் செய்யும் போது என் அருமை மகனே அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே இணை கற்பித்தால் மாபெரும் அநீதியாகும் என்று கூறியுள்ளார்கள் இதற்கு ஆதாரம் திருக்குர் ஆன் ஏக இறைவனுக்கு இணை வைக்கும் செயல்பாடுகளை பெரும் பாவம் வழிகேடு மாபெரும் அநீதியாகவும் இறைவசனங்கள் குறிப்பிடுகிறது இறைவனுக்கு இணை கற்பிக்கும் எவரும் மன்னிக்கப்பட மாட்டார் இணை கற்பித்தவருக்கு சொர்க்கம் விளக்கப்பட்டுள்ளது என்பதும் இறைவனின் வாக்கு முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் எவர் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருடைய நல்லறங்கள் அழிந்துவிடும் அவர் நஷ்டமடைந்தவர் ஆவார் இதற்கு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதோர் என விதிவிலக்கு இல்லை இவ்வாறு விட்டோமே என்று மனம் வருந்தி அல்லாஹ் விடம் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தில் புதிதாக சேர்ந்தால் அல்லாஹ் அவர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிட்டு புது மனிதராக அங்கீகரிக்கின்றான் ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை வெறுத்து விடுவார்கள் அல்லாகுவை மறுத்து விடுவார்கள் இவ்வாறு செய்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஒருபோதும் ஏற்கப்படாது அவர்களே வழி தவறியவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஏக இறைவனை மறுத்து மறுத்தவராகவே மரணித்தார்கள் என்றால் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மேலும் இந்த எச்சரிக்கை மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இறை இதே எச்சரிக்கை தான் நீ இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும் நீர் நஷ்டமடைந்தோர் ஆவீர் மேலும் அல்லாகவை வணங்குவீராக நன்றி செலுத்துவோரில் ஆவீராக என்று முகம்மதே உமக்கும் உமக்கும் முன் சென்றோருக்கும் தூது செய்தி அறிவிக்கப்பட்டது என்று திருக்குர் ஆனில் வருகிறது ஆக மொத்தம் இறைவனுக்கு இணை கற்பிப்பவர் அவர் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவரின் நல்லறங்கள் நன்மைகள் அழிக்கப்படும் என்று சொல்லி இதில் இறை தூதர்களுக்கும் எவ்வித சலுகைகளும் வழங்கவில்லை என்று ஆணைத்தனமாக இறை சட்டங்கள் பதிந்துள்ளது இதுதான் இஸ்லாம் மேலும் நம் அனைவரையும் ஷிர்க் என்னும் பெரும் பாவத்தையும் ஷிர்க் என்னும் காரியத்தையும் நம் அறவே செய்யாமல் இருக்க அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ